ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது தமிழன்ஸ் தமிழ். நான் அகிலபிரியன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வாட்ஸ்அப்போட புது அப்டேட்டான வீடியோ மெசேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோ மெசேஜ் அப்படிங்கிறீங்களா? முன்னாடியெல்லாம் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மூலமாக மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆடியோ மெசேஜ் வந்துச்சு. இப்போ புது அப்டேட்டாக வீடியோ மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற மெசேஜை ஒரு நிமிஷம் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அதை இண்டிவிஜுவல் குரூப் அப்படின்னு எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டையுமே ஒரே வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்களே ரெக்கார்ட் பண்ணி ஸ்டேட்டஸாக வைக்கணும்னு நினச்சாலும் 30 செகண்டுக்கு உங்களோட வீடியோவை ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். சரி வாங்க, அது எப்படின்னு போய் பார்ப்போம். நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு போன உடனே யாருக்கு வீடியோ ரெக்கார்ட் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் எப்போவும் போல் கீழே ஒரு மைக் சிம்பிள் காமிக்கும். அதை ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள், அது வீடியோ ரெக்கார்ட் சிம்பிளுக்கு மாறிக்கும். ஒருவேளை அப்படி மாறலை அப்படின்னா நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பை இன்னும் அப்டேட் பண்ணலைன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு போய் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் மேலே இழுத்து விட்டுருங்க. 1, 2, 3 வீடியோ ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு தேவையான வீடியோ ரெக்கார்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டு மூலமாகவும் 1 நிமிஷத்துக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட்டு ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்னா உடனே ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு இது என்னென்னு கேட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழன்ஸ் தமிழ். நான் அகிலபிரியன். நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வாட்ஸ்அப்போட புது அப்டேட்டை பற்றி தான். சாரிங்க, தொண்டை கட்டிக்கிச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நான் ஏன் மாஸ்க் போட்டுக்கிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? நான் என்னோடய ஃபேஸை ரிவீல் பண்ணுறதுக்கு இன்னும் கரெக்டான டைம் வரல அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைம் வரும்போது கண்டிப்பாக நான் என்னோடய ஃபேஸை ரிவீல் பண்ணுவேன். அதை விட ஃபேஸ் முக்கியமே இல்லைங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேருக்கு சொல்லி கொடுத்தாலே போதும். அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலே போதும். அதுதான் எனக்கும் வேணும். ஓகே, கண்டென்ட்டுக்கு வருவோம். இதே மாதிரி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி 30 செகண்டுக்கு நீங்கள் ஸ்டேட்டஸாகவும் வச்சுக்கலாம். அது எப்படின்னா, நீங்கள் எப்போவும் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டு அந்த கேமரா பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ்னு வரும். அதுக்கு பக்கத்துலேயே வீடியோஸ்னு ஒன்று ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 30 செகண்டுக்கு நீங்கள் உங்களோட வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களோட ஓன் வீடியோவையும் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நல்ல நல்ல கண்டென்ட்லாம் உங்களை தேடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது தமிழன்ஸ் தமிழ்.